நான் இன்னைக்கு கடாய் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், ஒரு நான் 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன், நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 2-3 தக்காளி எடுத்துக்கலாம். இது குடமிளகா, க்யூ மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸா நறுக்கிக்கணும். இது வந்து வெங்காயம், ஒரு அரை வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இது மாதிரி நறுக்கி வச்சுக்கலாம். இது வந்து பன்னீர் க்யூப் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா, நம்ம இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்க போகிறோம். இதுக்கு வந்து தனியா, வத்த மிளகா ஒரு 2, கொஞ்சம் மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இந்த இலை, பிரியாணி இலை, அதுக்கப்புறம் இது கசூரி மேத்தி. இது வந்து எல்லா கடையிலையும் கிடைக்கும். இது வந்து காஞ்ச வெந்தய கீரை தான் இது. ஸோ இது கடைசியாக நம்ம வந்து போடணும். இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த மசாலா எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் தனியா மட்டும் கொஞ்சம் நிறையா போடணும். அதுதான் இந்த கடாய் பண்ணிருக்கு இந்த ஃப்ளேவர். ஒரு 1 மினிட் இருந்தால் போகிறோம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரோஸ்ட் பண்ண அந்த மசாலா இது ஆறினவுடனே நம்ம நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி, கொஞ்சம் பெருசாக நறுக்கி வச்சுருக்கிற குடமிளகாவையும் வெங்காயத்தையும் லேசாக வதக்கி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம வச்சிருக்கிற வெங்காயம், கொஞ்சம் வதங்கின உடனே குடமிளகா, இது லேசாக வதங்கினா போதும், ரொம்ப சாஃப்டாக வேண்டாம். இதை கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு 1 மினிட் இதுவானவுடனே நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ இந்த வெங்காயத்தையும் குடமிளகாயும் வதக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்தது பன்னீர், பன்னீரை வந்து நம்ம போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பன்னீர் வந்து இப்போ ஃப்ரை ஆகிடுத்து. இதையும் நான் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். அடுத்தது நம்ம வெங்காயம் வச்சுருக்கோம், இதை போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, இந்த இஞ்சி பூண்டு விழுது இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். அதை
ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கணும். இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளி நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை போட்டுக்கணும். இது ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி இதை நம்ம எடுத்து ஆற வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது வதக்கினதை நான் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம அந்த மசாலா பொடி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண பொடியையும் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை திருப்பி எண்ணெய் விட்டு இதை நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போ அந்த அரைச்ச விழுதை வந்து இதை வந்து நான் நல்லா வதக்கிக்க போகிறேன். இது வந்து கலர் இது வந்து திக்காக ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். கவர் பண்ணி வச்சு நீங்கள் அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் நான் சால்ட் போட்டுக்கிறேன், தேவையான அளவு. இப்போ நம்ம கவர் பண்ணி பண்ணி வேக வச்சுக்க போகிறேன்னா. இப்போ இந்த நம்ம வதக்கினது நல்லா கெட்டியாகிடுது. இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த மசாலா பொடி அரைச்ச மசாலா பொடியாக போட்டுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, இப்போ ஒரு 1 மினிட் இதை லைட்டாக வதக்கிட்டு உங்களுக்கு காரம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். அதில் நான் 2 சில்லிஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு போட்டிருக்கேன் காரத்துக்கு. உங்களுக்கு வேணும்னா சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க பன்னீர், வெங்காயம், கொடமிளகா இது எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி நான் ஒரு 2 மினிட்ஸ் கவர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதை இப்போ நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நமக்கு நல்லா வெந்துருக்குது. இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த கஸ்தூரி மேத்தி அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். க்ரஷ் பண்ணி நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ ரெடி ஆகிடுது. இப்போ நம்மளோட கடாய் பன்னீர் ரெடி. அதை சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.